ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே ஜுஜுட்சு கைசன் Season-2 Episode-7 தான். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ல பாக்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கே விசிட் பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு நழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி மற்ற எபிசோட்ல அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மறக்காம கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். எப்பிக்கூட ஸ்டார்டிங்லேயே நம்ம மெக்கமாரு பண்ண அட்டாக்கை நம்ம மைத்தவன் வந்து ஈஸியாக டாஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம மைத்தவோ அங்கே பயங்கரமாக ஓடின்னு இருக்கான். இதை பார்த்து அவனும் யோசிக்கிறான், இவன் வந்து எதுக்கு என்னை ஓட வைக்கிறானா, என்னோட கஸ்டி எனர்ஜியை மொத்தமாக ட்ரெயின் பண்ணோம், அதுக்காக தான் இப்படி பண்ணுறான்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் இவனை விடக்கூடாது, அப்போனா இதெல்லாம் நான் தான் இவனுக்கு பண்ணலான்னு இருக்கேன். இப்படி இவனை சொல்ல இருக்கும் போது நம்ம மைத்தவோ நம்ம மெக்கமாரு மேலே பயங்கரமாக அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இதை பார்த்து நம்ம மேக்கமாரும் யோசிக்கிறான், நான் போன வாட்டி அட்டாக் பண்ணதுலேயே அவன் கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் பண்ணுற அட்டாக்கால் அவனோட சோலுக்கு எந்த விதமான பாதிப்பும் உண்டாகாது. நம்ம மேக்கமாருவோ அவனோட பயங்கரமான பஞ்செல்லாம் அவன் மேலே விட்டுனிருக்கான். இருந்தாலும் நம்ம மைத்தன் வந்து எல்லாத்தையும் ஈஸியாகவே டாச் பண்ணிருக்கான். இப்படி இவனும் அட்டாக் பண்ணிருக்கும் போது நம்ம மைத்தவும் அங்கே இருக்க தண்ணியில் குச்சிடறான். இதை பார்த்து நம்ம மேக்கமாருவோ அவனோட 2 வருஷமாக சேமித்து வச்ச கஷ்டி எனர்ஜியை வச்சு அந்த தண்ணியில் அட்டாக் பண்ணுறான். என்னதான் நம்ம மேக்கமாரு அவன் மேலே அட்டாக் பண்ணியிருந்தாலும் நம்ம மைத்தன் வந்து இதுலேருந்து ஈஸியாக தப்பிச்சிடறான். இவனும் அவனோட அட்டாக்கை பயங்கரமாக அங்கே பண்ணலான்றான். இதை பார்த்து நம்ம மேக்கமாரும் யோசிக்கிறான், நான் வந்து எவ்வளோதான் அவன் மேலே அட்டாக் பண்ணாலும் நீயும் அதுலேருந்து பின்வாங்குற மாதிரியே தெரில. ஆனால் நான் இந்த வாட்டி விட மாட்டேன், இந்த வாட்டி இந்த பொருளை உனக்குள்ளே விடாமல் நான் விட மாட்டேன். இப்படி இவனும் சொல்லிருக்கும் போது நம்ம மைத்தவும் அவன் மேலே பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்கான். இதனால் நம்ம மேக்கமாருவே கொஞ்சம் ஆட ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்போ தான் நம்ம மேக்கமாருவே சொல்கிறான், இந்த மாதிரி நான் இந்த அட்டாக்கெல்லாம் என் மேலே வாங்கினேன்தான் என்னோடய அட்டாக் எல்லாமே வீக் ஆகிடும், அதுவும் இல்லாமல் என்னோட ஆர்மரும் டெஸ்ட்ராய் ஆகிடும். இவனும் அங்கே இருக்க சிஸ்டமில் ஒரு டெக்னிக் டெவலப் பண்ணுறான். இப்போ தான் அவனை யோசிக்கிறான், இந்த மாதிரி என் கையில் 4 டெக்னிக் தான் இருக்குது, அதை வச்சு நான் இவனை எப்படியாச்சும் முடிச்சாவனும் இப்படி சொல்லிட்டு அவனும் நம்ம மைத்தமால அதை ஃபயர் பண்ணிடுறான். இதனால நம்ம மைத்தோட கையில் அது போய் ஒட்டிக்குது. இதை பார்த்து நம்ம மைத்தவன் சொல்கிறான், ஹேய் உனக்கு ஒன்றுமா புரியல, இதை வச்சு உன்னால் என்னை எதுவும் பண்ண முடியாது. இப்படி இவனை சொல்லிருக்கும் போது அங்கே ஒரு வெடிப்பை ஏற்படுத்து பார்த்தா இவனோட கையும் காணும், அதுவும் இல்லாமல் இவனோட ரக்கையும் காணும். இதை பார்த்து அவனும் யோசிக்கிறான், இது எப்படி நடக்குது, இதுதான் சான்ஸ்னு நம்ம மேக்கமாரும் ஒரு பயங்கரமான கிக் அடிக்கிறான். இவனும் கிக் அடிச்சுட்டு நம்ம மைத்தம் எங்கே தான் இருக்கான் அப்படின்னு தேடுறான். பார்த்தா நம்ம மைத்தவன் அங்கே காணும். இவனும் சைடில் பார்க்குறான், பார்த்தா அவன் பாந்துன்னு இருக்கான். இதை பார்த்து அவனுக்கு அவ்வளோ ஆச்சரியம், ஏன்னா நான் தான் ஆல்ரெடி அவனோட கை அண்ட் விங்ஸ் இந்த ரெண்டுத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன், இவனால் எப்படி பறக்க முடியும், இதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவன் என்ன பண்ணியிருக்கானா, அவனோட சோலை ரீகேஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அதாவது அவன் கை அண்ட் விங்ஸ் இது எதுக்கும் எதுவும் ஆகாத மாதிரி அவன் ரீகேஸ் பண்ணியிருக்கான். அதனால தான் இவனுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ரீஜென்ரேட் ஆகிருக்கு. ஆனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நான் இதை பார்த்துப்பேன். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம கேட்டவும் சொல்கிறான், இவனோட அட்டாக்கும் நல்லாவே ஒர்க் ஆகுது போலயே, இது வந்து ஒரே ஒரு மூமெண்ட்டுக்காக தான் இந்த அட்டாக்கை பண்ண முடியும் போல, ஆனால் இவனாலேயும் ஒரு ஸ்பெஷல் கிரேட் எனர்ஜியும் ரிலீஸ் பண்ண முடியுது. அப்போனா இதுக்கு என்ன அர்த்தம்னா, இவன் வந்து நம்ம மைத்தவன் நல்லாவே ஸ்டடி பண்ணியிருக்கான். இப்படி இவனும் சொல்லிருக்கும் போது நம்ம மேக்கமாருவோ அவனோட கஸ்டி எனர்ஜி வச்சு அவனை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். இவன் என்னதான் அட்டாக் பண்ணாலும் நம்ம மைத்தன் வந்து அவனோட சோலோட ஷேப்பை மாற்றி மாற்றி அங்கேருந்து தப்பிச்சுனே இருக்கான். நம்ம மேக்கமாருவோ இதுதான் டைம்னு அவனை அடிக்கலான்னு வருவான். இதை பார்த்தா நம்ம மைத்தவும் அவனோட மேலே ஏறிக்கிறான். அவனும் அந்த சூட் மேலே ஏறினே யோசிக்கிறான், நான் வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி ஆகணும், இவனோட எந்த அட்டாக் என்னோட சோலை பாதிக்கும்னு. இப்படி இவனும் சொல்லின்னு நம்ம மேக்கமாரோட வாயின்ஸை இவன் வெட்டி விட்டுறான். இதனால நம்ம மேக்கமாரோட ரோபோட்ல ஒரு எரர் காட்டுது. இப்படி எரர் காட்டும் போது நம்ம மேக்கமாரும் ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சம் வர்றான். இப்போதான் அவனே சொல்றான், இதுதான் ஒரு வாய்ப்பு, இதை வச்சுதான் நான் ஜெயிச்சாகணும் இப்படி சொல்லிட்டு அவனும் பயங்கரமா நம்ம மைத்தம் மேலே அட்டாக் பண்றான். இருந்தாலும் நம்ம மைத்தவும் ஒரு விஷயத்த சொல்றான், டொமைன் எக்ஸ்பென்ஷன் செல்ஃப் எம்போர்ட்மெண்ட் ஆஃப் பர்ஃபெக்ஷன். இப்படி சொன்னோன்னே நம்ம மெக்கமாருக்கும் என்ன ஆச்சோ தெரியல, அவனும் அதில் மாட்டிக்கிறான். இதை பார்த்தா நம்ம மைத்தவன், அவ்வளோதான் நீ வந்து தோத்துட்ட, அதுவும் இல்லாமல் உன்னோட சூட்டி ஒன்று ஆஃப் பண்ணிட்டேன், இவனும் அங்கே கிட்ட போயிட்டு நான் வந்து என்னதான் ஜெயிச்சிருந்தாலும் உன்னால் என்ன டைரெக்டாக டச் பண்ண முடியாது, இருந்தாலும் நீ வந்து என்னோட டொமைனில் இருக்க, அதனால எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த சைடு நம்ம மெக்கமாருவோம் அதுக்குள்ளே இருந்து சொல்கிறான், என்னோட பொருளை வந்து இங்கே அந்த டெக்னிக்கில் சீல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு விஷயம், இதால் ஒண்டி தான் என்னால் கஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும். ஏய் ஹாலோவின் நடக்க ஒன்றும் 10 இருக்குது, அதுக்காக நான் என்ன என்னோட கஸ்ட் டெக்னிக்கை நான் சேவ் பண்ணுவேன்னு நினச்சேன் என்ன, அதுவும் இல்லாமல் நான் வந்து டொமைனை யூஸ் பண்ண மாட்டேன்னு நினச்சேன் என்ன, ஆனால் ஒன்றும் என் கையில் 10 இருக்குது, ஸோ அது வரைக்கும் நான் இங்கேயே அமைதியாக நான் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன், ஏன்னா அப்போ தான் என்னோட கஸ்ட் எனர்ஜி எல்லாமே ரெக்கவர் ஆகும். இதெல்லாம் கேட்டுன்னு இருக்கு நம்ம மெக்கமாருவும் சொல்கிறான், இந்த மாதிரி என் கையில் இன்னமும் 2 இருக்குது, இது ஏகானியராவோட விஷயந்தான். இது சொல்ல போனால் அந்த டைமில் தான் நம்ம கஸ்ட் எனர்ஜி எல்லாமே பீக்கில் இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸை ஈவிலான கஸ்ட் ஸ்பிரிட் அண்ட் கஸ்ட் எனர்ஜி இது கையிலேருந்து காப்பாற்றணும்னு சாதா சொன்ன ஆசியா இவர் வந்து ஒரு வழியை கண்டுபிடிச்சாரு. இந்த சைடு நம்ம மைத்தவன் சொல்கிறான், மீன்ஸ் அண்ட் ஹோப் இது ரெண்டுத்தையும் நீ பேட்டில் எடுத்துகிட்டு வரக்கூடாது, எனக்கு ஒன்றும் ஒரு விஷயமா புரியல, இந்த டைமில் நான் இன்னும் எக்ஸ்பிரேஷன் கொடுக்கறது கூட எனக்கு சரியாக தெரில. இந்த சைடு நம்ம மெக்கமாருவும் யோசிக்கிறான், இந்த டெக்னிக் வந்து ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக பாஸ் ஆகிருக்கு, அதுவும் இல்லாமல் இந்த டெக்னிக் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் லீக்கும் ஆகலை,
இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இதை வந்து டொமைன்லேருந்து அவங்கள காப்பாற்றிக்கணும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி இவனை சொல்லிக்கினே நம்ம மைத்தோட உடம்புல இவனும் ஏதோ ஒரு பொருளை வச்சு குத்தி விட்டுறான். இதுதான் நியூ ஷேடோ ஸ்டைல் சிம்பிள் டொமைன். இதனால நம்ம மைத்தாவும் அங்கேயே வெடிச்சிடறான். இதனால அவனோட டொமைன் ரிலீஸ் ஆயிடுது. இதை பார்த்து நம்ம கேட்டோக்கும் நல்லாவே புரியுது, இது வந்து அந்த சிம்பிள் டொமைன். இந்த டொமைனில் எந்த விதமான அட்டாக்கையும் நம்மளால் பண்ண முடியும். ஏன் நம்ம சத்தோரோ கோஜோ அவன் மேலே கூட இதை வச்சு அட்டாக் பண்ண முடியும். இது வந்து சிம்பிளாக இருக்கணும், அதே டைமில் அவங்க ரெண்டு பேருமே உள்ளே இருக்கணும். இதனால தான் நம்ம மைத்தோட கஸ்டிங்கை இக்னோர் பண்ணி அவன் அட்டாக் பண்ணியிருக்கான் ஈஸியாகவே. நம்ம கேட்டவும் அதை நின்று யோசனை இருக்கிறான். இதை பார்த்து நம்ம மெக்க மருவும் யோசிக்கிறான், ஹேய் நீ ஒன்றும் இங்கே தான் இருக்கியா, உன்னால் இனிமேல் என்ன எதுவும் பண்ண முடியாது. நான் வந்து நினச்சி பார்க்கல, உனமும் என் கையில் ஒரு சிம்பிள் டொமைன் இருக்குது, அது கூடவே 9 இயர்ஸ் ஆஃப் கஸ்டி எனர்ஜியும் பேலன்ஸாக இருக்குது. இதை வச்சு நான் ஈஸியாகவே நம்ம கேட்டோ கூட சண்டை போட முடியும், என்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், அதுவும் இல்லாமல் என்னால் எல்லாரையும் பார்க்க முடியும். இப்படி இவனும் சொல்லிட்டு நம்ம ஏட்டோ மேலே அட்டாக் பண்ணலான்னா, திடீர்னு பார்த்தா என்னோடய சூட்டை கிழியுது, யார் அதுன்னு பார்த்தா நம்ம மைத்தோ தான். அவனும் அவனோட சூட்டை கிழிச்சி பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். இதை பார்த்து நம்ம மெக்க மாதிரியும் யோசிக்கிறான், நான் என்ன தோத்துட்டேன்னா என்ன. இப்படி இவனும் யோசிச்சு இருக்கும்போது இப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வருது. இதனால இவனும் அவனோட ஒன்று ரோபோட்டை கூப்பிட்டுக்கிறான், என் கையில் ஒன்றும் ஒரு சான்ஸ் இருக்குது, அதனால நான் தோக்க மாட்டேன். நம்ம இப்போ தான் பார்க்குறோம் நம்ம மெக்க மாதிரியோட ரோபோட் பயங்கரமாக அட்டாக் பண்ணலான்னு முன்னாடி வருது. இருந்தாலும் நம்ம மைத்தோ வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். இருந்தாலும் அது எல்லாத்தையும் வெட்டி போட்டுன்னு பயங்கரமாக வருது. அந்த ரோபோட்டும் நம்ம மெக்க மாதிரி மேலே அட்டாக் பண்ணலான்னு வந்து திடீர்னு பார்த்தா அதுவும் அடையுது. இதை பார்த்த மெக்கமாக இருக்கும், இதுதான் நல்ல சான்ஸ்னு சொல்லி அந்த ரோபோட்டை விட்டு வெளில வரான். இவனும் வெளில வந்துட்டு நம்ம மைத்த மேலே அட்டாக் பண்ணலான்னு, இப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனியை காட்டுறாங்க. நம்ம மியோவாவும் நம்ம மெக்கமாரோட சூட்டை பார்த்து கேட்குறா, ஹே உன்னால் என்ன சந்திக்க முடியுமா என்ன, எப்போ அந்த பேஸ்பால் மேட்ச் நடந்ததோ அப்போதுலேருந்து நம்ம ரொம்பவே நெருக்கமாயிட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இடையில ஒரு லைன் இருந்தது, அந்த லைன் எதுக்கு இருந்ததுன்னா ஜுஜுட்சு சோசரன் அந்த வேலையினால தான் அந்த லைன் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனால் நீ க்ளோஸ் ஆகிட்டேனா அவங்க போனதுக்கப்புறம் நீ ரொம்பவே சேட் ஆகிடுவேன், ஆனால் எனக்கு இப்போ இருக்க ரிலேஷன்ஷிப்போ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ வந்து போன வாட்டி பேஸ்பால் மேட்ச் நடக்கும்போது உன்னால் அங்கே வர முடியலல்ல, அந்த டைமில் உனக்கு பதில் நான் ஒரு பீச்சிங் மிஷினுக்கு தான் நான் சாப்பாடை கொடுத்தேன் தெரியுமா, ஆனால் எனக்கு உன் கூட இருக்கணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது, அதாவது உனக்கு நெருக்கமாக இருக்கணும்னு. அதனால தான் உன் கூட நெருக்கமாக இருக்கணும்னு நான் கண்டிப்பாக ஒரு நாள் சந்திக்கலான்னு வருவேன். நெக்ஸ்ட் டைமில் நம்ம கேட்டவன் கேட்குறான், ஹேய் இது என்ன பயங்கரமாவா இருந்தது. இல்லை இல்லை நான் வந்து அவனோட டெக்னிக் கூட என்னோட டெக்னிக்கை சிங்க்ரனைஸ் பண்ணும் போது என்னோட பாடியை நான் விடிக்க விடுற மாதிரி எனக்கு ஆயிடுச்சேன், அப்போ தான் என்னோட டொமைனை நான் விட்டுட்டேன். அப்போ அவன் என்ன நினச்சேன்னா நான் வந்து இறந்துட்டேன் நினச்சான், ஆனால் எல்லாமே நம்ம பிளான் பண்ணி தான் போயிருக்கு, அதனால இது அவ்வளோ எனக்கு டேஞ்சரஸாகவே தெரியல. ஏய் இது வந்து வெறும் ஒரு சிம்பிள் டொமைன் தானே, நம்ம வந்து ஆரம்பத்துலேயே ஒரு பயங்கரமான டொமைன்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான், அதுவும் நம்ம வேலோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்போனா நம்ம வேற யாருக்காச்சு கஸ்டி எனர்ஜி அண்ட் கஸ்டி ஸ்பீச் தரது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் சீனில் அந்த மொத்த டோக்கியோமோ காட்டுறாங்க, அதுவும் அமைதியாக இருக்குது. இப்போ தான் ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க, 31st October 2018 9:07 டோக்கியோ டிபார்ட்மெண்ட் சைடில் ஏதோ ஒரு வேல் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் ஒன்னொரு ஏரியாவில் சிபிஐயோட ஹாலோவின் ஈவெண்ட் ஒன்று அந்தன் இருக்குது, இந்த சைடு ஒரு வேலும் ஆக்டிவேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் சீனில் அதே இடத்துல ஏதோ ஒரு பையன் அந்த வேலை இடிச்சு அங்கேயே விழுந்துடுறான். இப்படி இந்த விஷயமா இங்கே நடந்துட்டு இருக்கும்போது சைட்லேயே ஏதோ ஒரு விஷயம் இவங்க எல்லாரையும் இழுக்க ஸ்டார்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம நானாச்சி எதை காட்டுறாங்க, அவனும் இப்போ தான் ஒரு விஷயத்தையே சொல்கிறான், இது வந்து எந்த விதமான வேல்னா இது வந்து நார்மல் பீப்புள் எல்லாரையும் பிடிச்சி வச்சுருக்கோம் அந்த மாதிரி வேல் தான் இது, யாரெல்லாம் உள்ளே போகிறாங்களோ அவங்க வந்து உள்ளே மாட்டிப்பாங்க, அவங்க உள்ளே போனால் அவ்வளோதான் வெளியில் வர முடியாது. ஜுஜுட்சு சோசரர் அண்ட் அசிஸ்டன்ட் சோசரர் இவங்க ரெண்டு பேருமே அந்த வேலுக்குள்ளே போகிறது ஒரு ஈஸியான விஷயம்தான், ஆனால் உள்ளே போயிட்டா அதில் எந்த விதமான கம்யூனிகேஷனும் இருக்காது. இதெல்லாம் கேட்டுன்னு இருக்கு நானா மியா இப்போ தான் சொல்கிறான், அப்போனா இதில் வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கு நம்ம ஈனவும் அந்த வேலை பற்றி சொல்லி நல்லா விஷயம் ஆஃப் பண்ணியிருக்கான். ஹே ஈனோ நீ வந்து நன்னாமியை பற்றி என்ன நினச்சின்னு இருக்க, அவனுக்கு எல்லாமே தெரியும், அதனால நீ ஷோ ஆஃப்லாம் பண்ணாத. ஆமாம் கோஜோ எங்கே, அவன் எங்கே இருக்கான். இப்போ இவங்களும் பேசின்னு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு, ஹே இங்கே வந்து ஹாலோவின் பார்ட்டி நடந்ததுக்கு அறிகுறியே இல்லையப்பா, ஏதோ இங்கே எதுவுமே நடக்காத மாதிரி இருக்குது, அப்போனா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. எல்லாருமே அந்த வேலோட எஜுக்கு தான் போயின்னு இருந்தாங்க, அதுவும் இல்லாமல் அவங்க பயங்கரமாக கத்தின்னு இருந்தாங்க, அப்போனா இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும், அப்போனா நம்ம கோஜோவை கூப்பிட்டாகணும். நீ சொல்கிறதும் கரெக்டு தான், ஆனால் 9 சாசரருக்கு அவங்க யாருன்னே தெரியாது, அப்போனா இது வந்து யாரோ ஒருத்தங்க சொல்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க, அப்போனா நம்மளால இந்த வேலை உடைக்க முடியாதா என்ன. இல்லை இல்லை நம்மளால ஈஸியாகவே உடைக்க முடியும், ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஜுஜுட்சு சோசரர் இவங்களால இந்த வேலுக்குள்ளே கிராஸ் ஆக முடியும், ஆனால் நம்மளால் ஃபோர்ஸால் உடைக்க முடியாது. என்னோடய பிளான் என்னென்னா அந்த கர்ஸ் யூசர் அவன் தானே இந்த வேலை ஆக்டிவேட் பண்ணியிருப்பான், நம்ம வந்து அவனை தேடி கண்டுபிடிக்கலாம், அப்போ தான் நம்ம டீஆக்டிவேட் பண்ண முடியும். அப்போனா நம்ம இதை தான் பண்ணுமா. ஏய் இருங்க ஒரே ஒரு நிமிஷம், அப்போ தான் அங்கே இருக்க உணர்த்தனும் சொல்கிறான், அவங்க வந்து ஹை இன்டென்சிட்டியான டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணல, அதுவும் இல்லாமல் நம்ம கோஜோவோட பேரை அங்கே மொத்தமாக பாரை பேசியிருக்காங்க. ஹையரப்ஸ் வந்து என்ன டிசைட் பண்ணாங்கன்னா இந்த டேமேஜை வந்து நம்ம மினிமமாக வச்சுக்கணும்னு டிசைட் பண்ணாங்க. அதனால் அவங்களோட டிசிஷன் படி பார்த்தா
நம்ம கோஜோ வந்து அங்கே தனியாக போய் எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போனா மற்றவங்க எல்லாருமே அந்த வேலுக்கு வெளியில் தான் வெயிட் பண்ணோம். யாரெல்லாம் அந்த வேலை விட்டோம் நம்ம கோஜோ விட்டு தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறாங்களோ அவங்கள தான் நம்ம பிடிக்கணும். இப்போ தான் நம்ம பாண்டாவே சொல்கிறான், இந்த மாதிரி டேமேஜை மினிமைஸ் பண்ணுறது இதெல்லாம் சோசரர் மேலே தானே ஒர்க் ஆகும். அப்போனா இதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, அப்போனா ஆர்டினரி பீப்புள்ஸ் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. இது கேட்டாகணும், சரி விடுங்கப்பா எப்படியோ அதை, ஏதோ நடந்தது நடந்து முடிஞ்சிச்சு, இப்போ நம்ம அதை பற்றி பேச தேவையில்ல, ஆல்ரெடி நான் அந்த வேல் உள்ளே போயிட்டு வந்துட்டேன். உள்ளே எல்லாமே அமைதியாக தான் இருக்குது. யாரெல்லாம் உள்ளே கத்தின்னு இருக்காங்களோ அவங்கக்கிட்ட எந்த விதமான கஸ்ட் யூசர் அந்த கஸ்ட் ஸ்பிரிட் எதுவும் இல்லவே இல்லை. அப்போனா அவங்க வெறுமா அங்கே மாட்டின்னு தான் இருக்காங்க. நான் வந்து திரும்ப உள்ளெல்லாம் போகணும்னு எனக்கு எந்த விதமான ஆசையும் இல்லை. ஹேய், எதுக்கு நீ எப்படி சொல்கிற? எனக்கு தெரிஞ்சு அந்த பிளேஸை ஹிக்காரின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அண்டர் கிரவுண்டில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் கிரேடு கஸ்ட் ஸ்பிரிட் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீனில் அங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே நம்ம கோஜோவோட பேரை வச்சு அங்கே பயங்கரமாக கத்தின்னு இருக்காங்க. அப்போ தான் அங்கே இருக்க ஒன்னொத்தனும் கேட்குறான், ஹேய் இந்த கோஜோ சேத்தரோ இவன் யார்? அதுவா இங்கே இருக்க எவனோ ஒருத்தன் சொன்னான், இந்த மாதிரி இவனை கூப்பிட்டா தான் நம்மளால வெளில போக முடியுமா? இதனாலேயே அவங்க எல்லாருமே கத்தின்னு இருக்காங்க. அப்போ தான் அங்கே இருக்க ஒருத்தனும் சொல்கிறான், ஹேய் நீங்கள் எல்லாருமே இன்டர்செக்ஷனாண்ட ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்க்கலையா என்ன? அவங்க எல்லாரையுமே அந்த ஸ்டேஷனில் யாரோ ஒருத்தங்க இழுத்துங்கினாங்க. இப்படி இவங்களும் பேசின்னு இருக்கும்போது அந்த வேல்குள்ளேருந்து ஒரு கை வந்து, யாரா அதுன்னு பார்த்தா நம்ம கோஜோ தான். கரெக்டாக 8:31. அப்போ தான் நம்ம கோஜோவும் அங்கே என்ட்ரி கொடுக்குறான். அவன் அங்கே என்ட்ரி கொடுக்கறதோட இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோட சொல்ல வேணும்னு வச்சுக்கிட்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்திச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இதே மாதிரி மற்ற எபிசோடலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.